கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக தன்னை ஒப்பு கொடுத்து யோர்தானிலே யோவான் ஸ்நானகராலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுகிறார். அவர் ஞானஸ்தானம் பெற்று வெளியே வரும்பொழுது வானம் திறக்கப்படுகின்றது என்று வேதாகமத்திலே படிக்கின்றோம். மத்தேயு 3:17 அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்த சத்தம் இயேசு கிறிஸ்து செய்த அதிசயங்களுக்கு பிறகு அல்ல, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்மை ஒப்புக் கொடுத்த பிறகு அல்ல, இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்த பிறகு கிடைத்த ஒரு ரெகக்னிஷன் அல்ல. அவர் தன்னை ஒப்புக் கொடுத்து அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுதே வேதாகமத்திலே ரெக்கார்ட் செய்யப்பட்ட அதிசயங்கள் என்று பார்த்து எண்ணி பார்ப்போமே ஆனால் அது ஒரு 35 அதிசயங்கள் இயேசு கிறிஸ்து கானா ஊரிலே ஆரம்பித்து முடிவு பரியந்தம் செய்திருக்கின்றார் என்று ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் ரெக்கார்டில் இல்லாத பல அதிசயங்கள் இயேசு கிறிஸ்து செய்தார். அதிசயங்கள் எல்லாம் செய்த பிறகு பிதாவானவர் வானத்தை திறந்து இவர் என் நேசகுமாரன் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் யூ ஆர் அனாயிண்டட் ஃபார் அன் அத்தாரிட்டி. இன்றைக்கு நம்மை பார்த்தும் ஆண்டவர் அதுதான் சொல்லுகிறார், யூ ஆர் ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி மேட். உனக்கு நான் சில டிபாசிட் செஞ்சிருக்கேன், சில திறமைகள், சில தாளந்துகள், சில மக்கள் உன்னிடத்திலே கொடுத்து வைத்திருக்கின்றேன். அவைகளை வைத்து ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வர வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். ஆனால் இந்த நிகழ்வுக்கு பிறகு நடந்த நிகழ்வு நமக்கு தெரியும். இயேசு சாத்தானினாலே சோதிக்கப்படும் பொருட்டு வனாந்திரத்திலே 40 இருக்கும்பொழுது 3 விதமான சோதனைகள் அவருக்கு ஏற்படுகிறது. ஒன்று மாம்சத்தின் இச்சை, கல்ல நீங்க அப்பமா மாத்து, பசியை ஆற்றிக்கொள். உன்னுடைய பசி, அது என்ன பசியா இருந்தாலும் சரி, மாம்சத்தின் பசியை தீர்த்து கொள்வதற்காக மாம்சத்தின் இச்சை. மேல போய் அத்தனை ராஜ்யத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன், நீ பணிந்து கொள். கண்களின் இச்சை எல்லாம் உனக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் மேலிருந்து விழு, உன்னை தூதர்கள் தாங்கிக் கொள்வார்கள் என்று எழுதியிருக்கப்பட்டதே என்று சாத்தான் திரும்பவும் சோதிக்கின்றான். ஜீவனத்தின் பெருமை, நான் அங்கிருந்து விழுந்தா கூட என்னை பிடிச்சிப்பாரு. இந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதை கொண்டு நம்மையும் சோதிப்பதற்காக சாத்தான் சோதிப்பதற்காக உத்தரவு கேட்டுக்கொண்டு புடைப்பதற்காக வந்து கொண்டு தான் இருப்பார். ஆனால் அதை தாண்டி நாம் இவரின் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்த ஆண்டவர் நம்மீது வைத்திருக்கிற அன்பை, நம்மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை நிலைநாட்டும்படியாக இந்த நாளை துவங்குவோம். குட் மார்னிங்.